புல்லட் ட்ராவலிங் ஸ்பீடு வந்து 200 km ஸ்பீடில் வரும். ஒரு 5-10 minutes தான் ஃபயர் பண்ணுங்க. ரொம்ப க்ளோஸாக போய் ஃபயர் பண்ணால் ரொம்ப பெயின் இருக்கும், கண்டிப்பாக பிளட் வரது கூட வாங்கிருக்கு. லெஃப்ட்லேருந்து ப்ரெஸ் பண்ணால் கன் ஆன், ஃபயர் ஆகும். அது லெஃப்ட்லேருந்து ப்ரெஸ் பண்ணால் கன் லாக். இப்போ நம்மளை அடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் நம்மளை அடிக்கிறாங்களா இல்லையா. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு ஏற்காடுல இருக்க பப்ஜி கேம் விளையாட தான் வந்திருக்கோம். என்னடா பப்ஜியான்னு கேட்காதீங்க, இது பெயின்பால் கேம், பப்ஜியோட தம்பின்னு சொல்லலாம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ரியல் லைஃப்ல பப்ஜி விளையாட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கேம்ல. சரி வாங்க இந்த கேமை விளையாடி பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது இன்னும் ரொம்ப ஜாலியா இருந்தது. நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் வெயிட் பண்ணி தான் ப்ளே பண்ணோம். இதுக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த பால்ஸ் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸுடைய லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பாப்பி ஹில்ஸ் போனீங்கன்னா அங்கே கூட ரிஜிஸ்டர் பண்ணி இங்கே வந்துக்கலாம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இங்கே கைட் பண்ணுவாங்க எப்படி போகிறதுக்குன்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஹெல்மெட் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேஸ் ஐஸ் எல்லாம் படிச்சுன்னா இன்ஜுரி தான், நோ ரிகவர் பண்ண முடியாது. ஒரு 5-10 minutes தான் ஃபயர் பண்ணுங்க. ரொம்ப க்ளோஸாக போய் ஃபயர் பண்ணால் ரொம்ப பெயினாக இருக்கும், கண்டிப்பாக பிளட் வரது கூட வாங்கிடுங்க. ஓகேவா, உங்களுக்கு எமர்ஜென்சி கன் ஷூட் ஆகல, புல்லட் பட்டு ரொம்ப பெயினாக இருக்குது, அந்த நேரத்தில் மட்டும் கன்னை பில்ட் பண்ணிடுவோம். அவங்கள யாரும் ஃபயர் பண்ணுவாங்க. அதே மாதிரி கண்ணை வந்து சோல்டுக்கு மேலே கண்ணை பில்ட் பண்ணிடுவாங்க. மூடி லூஸாக இருக்கோ இல்லை ஃபார்டன் புல்லட்ஸ் எல்லா புல்லட்ஸும் வேஸ்டே செய்யணும். கண்ணை பிடி பிடிச்சி ஃபயர் பண்ணுங்கள், எமர்ஜென்சினா ஃபிஃப்த் கேம் ஆன் சொல்லிட்டு மூவ் பண்ணி ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முக்கியமான ரூல்ஸை மாஸ்க் ரிமூவ் பண்ணவனா ரொம்ப க்ளோஸாக போய் ஃபயர் பண்ணுவோம். வீடியோ இவங்க வந்து ஒரு டீம் இப்போ நம்மளை அடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் நம்மளை அடிக்கிறாங்க இல்லையான்னு வணக்கம் யார்
அதெல்லாம் அப்படிதான்டா.